நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரெண்டு விஷயம் இன்னைக்கு பார்த்தலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரிசு படத்துடைய ட்ரைலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணிவு படத்துக்கு வந்து அஃபிஷியலாக ஒரு விஷயம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜனவரி 11ஆம் தேதி படம் வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனி கபூரே அஃபிஷியலாக வந்து ட்விட்டரில் வந்து இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் முன்னாடி தான் ட்வீட் போட்டிருந்தார். என்னென்னா வேர்ல்டு வைட் 11th வந்து துணிவு வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதை வந்து நம்ம பின்னாடி பேசுவோம். ரிலீஸ் 11th சொல்லிட்டாங்க, பட் அந்த துணிவு வர்ஸ் வாரிஸ் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து நம்ம வாரிசு ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ணிட்டு, ஐ மீன் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு என்னன்னா வாரிசு ட்ரெய்லரை பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லலாம் ஆலவைக்கு வந்தபுறம் இந்த மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வம்சியோட பழைய படங்கள் பார்த்த மாதிரி இருக்குது, நம்ம ஊரில் பேர் சொல்லும் பிள்ளை இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டு போகலாம், பூஜை படம் மாதிரி இருக்குது. என்னன்னா இந்த குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனை வருது பிரகாஷ்ராஜினால. ஸோ திருப்பி அந்த பிரகாஷ்ராஜோட வில்லனிசம்ல உடச்சிட்டு எப்படி தளபதி வந்து தன் பிரிஞ்சு போன தன் குடும்பத்தை திருப்பி ஒன்று சேர்க்க போறாரு. ஸோ என்னன்னா ஒரு ஹார்ட் கோரான ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என்னன்னா கிட்டத்தட்ட பல படங்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம், இந்த மாதிரி கதைகள் வந்து ஏகப்பட்டது இருக்கு. பட் என்னன்னா ட்ரெண்டிங்கு தகுந்த மாதிரி படத்தை வந்து கொஞ்சம் மெருகேற்றி ஒரு கலர்ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் என்ன வேணுமோ அதை ரொம்ப கரெக்டாக தான் வந்து கொடுத்துருக்காரு. தில்ராஜ் வந்து அப்போ ஒரு விஷயம் சொன்னார் தெரியுங்களா, ஆடியோவில் அஞ்சப்ப டான்ஸ்னா டான்ஸ் இருக்கு, பாட்டுனா பாட்டு இருக்கு, எமோஷனல் இருக்கு, ஸோ ஃபைட் இருக்கு அப்படின்னு சொன்னதில் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. என்னன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட்டு மெயினாக வம்ஸ் பைடவலியோடைய கனெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன் தான். டெஃபினட்டாக இதில் வந்து நம்ம தமிழ்நாடு பீப்புளை வந்து கனெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகி, ஐ மீன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த விஷயம் மட்டும் கவர் ஆயிடுச்சு, நான் ஃபேமிலி ஆடியன்ஸில் எமோஷன் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா சத்தியமாக வந்து 200 crores ஓல்டு, ஐ மீன் தமிழ்நாட்டில் 200 crores டெஃபினட்டாக ஸ்கோர் பண்ணிடும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபேமிலி ஆடியன்ஸை செட் ஆயிரும். ஆனால் அதே நேரத்தில் என்னன்னா மக்களுக்கு இது சரியாக கனெக்ட் ஆகாமல் ஒரு தமிழ் ஃபீல் இல்லாமல் ஒரு தெலுங்கு டெம்ப்ளேட்டோட ஃபீலுன்னு சொல்லிட்டு ஒரு நெருடல் இது என்னமோ அப்போ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டோட்டலாக காலி, ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா ட்ரெய்லரை பார்த்தோன்னே டக்கு நம்மளால் ஒரு முடிவுக்கு வந்து வர முடியல, எப்படின்னா படம் வந்து மாஸாக இருக்கும் அப்படி இருக்கும் பக்காடா இனி அவ்வளோதான் ஃபேமிலி ஆடியன்ஸு கொண்டாட போகுது படம் செமையாக தூக்கிடும் அப்படின்னு நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியல. ஏன்னா அந்த தெலுங்கு டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு கம்பைலேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மண்டையில் சுற்றிக்கிட்டே இருக்கு. மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வர்றதா போகட்டும், எனக்கு என்னமோ அந்த மகரிஷியோடைய ஒரு மகேஷ் பாபுக்கு பதிலாக நான் வந்து தளபதியை பார்க்குற மாதிரி தான் நமக்கு ஃபீல் இருக்குது. இது எனக்கு மட்டும்தான் இந்த ஃபீல் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் இது விசாரித்தா எல்லாரும் அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஈவன் பெங்களூரில் கூட நிறைய பேர்கிட்ட கூட நான் கேட்டிருந்தேன். ஸோ அவங்களும் எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் இருக்குது, என்னால் வந்து ஒரு தமிழ் மூவி அப்படிங்கிற மாதிரி என்னால் வந்து அந்த ஒரு இதை பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. பியூர்லி இட் இஸ் அ தெலுங்குவோடைய தெலுங்குசம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் இது மக்களிடையே எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிறத மட்டும்தான் ஒரு க்வெஸ்டின் மார்க். மற்றபடிக்கு தளபதி எங்கா சார்மிங்கா அழகா சூப்பராக இருக்காரு, ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவரோட ஸ்டைலிஷ் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறக்கு. குறிப்பிட்ட அந்த சேருக்கு ஒரு டைலாக் சொல்லுவார், அந்த சேரில் யார் உட்காடுறாங்களோ அவங்களோடைய கெத்து தான் பெரிய கெத்து அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலாக வந்து ட்ரெய்லர் நல்லா இருக்குது, பட் ஜென்ரலான ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தெலுங்கு டெம்ப்ளேட் கம்பைலேஷனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இது சரியான ஒரு என்ன சொல்கிறது சம்மந்தப்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிறது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சரிங்க, துணிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th சொல்லிட்டாங்க. இப்போது வாரிசும் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 11th தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக நீங்கள் கிளாஷ்னு சொல்லிவிட்டு ரெண்டு கிளாஷ் விடணும், ஓகேவா? அதை விட்டுட்டு இங்கே துணிவு முதல் நாள் 11th போட்டுட்டு 12th வந்து நீங்கள் வாரிசு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது அவ்வளோ ஒரு செட்டாக இருக்குமா அப்படின்னு தெரில. பட்டு கிளாஷ்னா ரெண்டு ஒரே நாள் வரணும். முன்னாடி துணிவு வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் டேயில் வந்து ஹையஸ்ட் கிராஸ் வந்து துணிவு எடுத்துகிட்டு போயிடும், டெஃபினட்டாக 40-45 crores அடிச்சிடும், அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. பட் ரெண்டு மூவியும் வந்துச்சு அப்படின்னா கிளாஷும் சரி பாக்ஸ் ஆஃபீஸும் சரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஈக்குவலாக போயிடும், ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு படங்களுமே இரு துருவங்கள் மாற ரெண்டுமே நல்லா ஓடணும், ரெண்டுமே ஈக்குவலாக நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸை குவிக்கணும், ஓகேங்களா? இந்த சைடு ஒரு கேரளா பார்த்தா அவர் கர்நாடகா பெரியார், தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படம் தான் ஓட்டுவாங்க, ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னன்னா ஓவராலாக 320 crores மேலே போட்டிருக்குது வாரிசு படம், அட்லீஸ்ட் அவங்க ஒரு 450 crores வந்தாதான்
ஏதோ ஒரு சேஃப் ஜோன் ஆக முடியும். துணிவு 160 கோடி தான் போட்டிருக்காங்க, 250 கோடி வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பிளாக் பஸ்டர் சூப்பர் டூப்பர் ஹிட்டுமே வந்து சொல்லிடலாம். இதுதான் ஃபேக்ட்டுங்க, இதுக்கு மேலே வந்து எதுவுமே வந்து நீங்கள் அலாசம் தேவையில்லை. ட்விட்டர் பக்கம் பார்த்தாலும் பல உண்மைகளை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், முக்கியமான ஆளுகிட்ட மட்டும், மற்றபடி எல்லாமே வந்து ஃபேக், டோட்டலி ஃபேக் போல்ஸ் தான். பட் உண்மை வந்து இதுதான், இவ்வளோ செலவு பண்ணால் இவ்வளோ வரணும், இதுதான் வந்து எக்ஸ்பெக்டடு. பட் துணிவு 11th வருது அப்படிங்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது கிளாஷ் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் எப்படி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஒரே ஒரு கியூ. தேங்க்யூ.